ஹலோ மக்கள், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒகேனக்கல் பரிசல் ரைடை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது தான் புக்கிங் கவுண்டரு. ஸோ இங்கே தான் நீங்கள் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு போட்டுக்கு 750 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு போட்டில் 4 பேர் தான் உட்கார முடியும். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே வந்தாக்கா இன்னொரு போட்டு தனியாக புக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் 2 பேர் வந்தாலும் ஒரு போட்டு ஃபுல்லாக புக் பண்ணி 750 கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அந்த ரேட்டில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா பரிசல் டிரைவர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அநியாயமாக வந்து வேலை கேட்குறாங்க. ஸோ அந்த மெயின் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது கர்நாடகா பார்டர் தாண்டி போய் பார்க்குறதுக்கு. ஸோ அது காட்டினா வந்து 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா காட்டுறாங்க. ஆக்சுவலி அவங்களோட டைமிங் பார்த்தா ஒரு போட்டுக்கு 750 ரூபா நம்ம பே பண்ணுறது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் நம்ம போட்டில் சுற்றி காட்டுற டைமிங் அது. பட் அவங்க அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. அவங்க ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் போட்டு இட்டுட்டு வந்து விட்டுருவேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே. ஏன்னா 750ன்றதே ரொம்பவே அதிகமான அமௌண்ட் தான் ஒரு பரிசலுக்கு 4 பேர் உட்காந்து போகிறதுக்கு. அதையும் தாண்டி அவங்க அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்கன்னும் போது நம்ம அதில் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு 750 நீங்கள் பே பண்ணும்போதே உங்களுக்கு சேஃப்டி ஜாக்கெட்டோடு வந்துட்டு உங்களுக்கு போட்டை வந்துடும். ஸோ சேஃப்டி ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா வந்து 100 அடியை தாண்டி இருந்துச்சுன்னா வந்து உங்களை அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு அந்த சேஃப்டி இஷ்யூஸ்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ஜென்ஸ் குளிக்கிறதுக்கான ஃபால்ஸு. லேடிஸ் குளிக்கிறதுக்கான ஃபால்ஸ் அங்கே இருக்குது பார்த்திங்களா, பைப்பில் வர மாதிரி தண்ணி அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்குமே வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுத்து இதை கொஞ்சம் ஃபீமேல்ஸ்க்கும் வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ளேஸாக வந்து மாற்றலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நேச்சுரலாக ஃபால்ஸில் குளிக்கிறது வேறு, தண்ணி சும்மா டியூப்பில் விட்டுட்டு அதில் குளிக்கிறது வேறு, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒன்று பரிசலில் போகிற ஆக்டிவிட்டி ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸில் குளிக்கிறது ஆக்டிவிட்டி. அது தவிர்த்து ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. ஸோ மேலே வந்துட்டு அது அந்த ஃபீமேல் ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு போகிற வழி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ₹10 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்கு. நாங்கள் வந்து மெயின் ஃபால்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். ஸோ அதனால் வந்து 750 வந்து பார்க்கிங் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு போட்டுக்கு எக்ஸ்ட்ரா 750, அதாவது 750 + 750 1500 வந்துட்டு ஒரு போட்டுக்கு பே பண்ணி நாங்கள் வந்துட்டு போகணும் மெயின் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் எங்களால் எல்லாருமே பார்க்க முடிஞ்சிச்சு. பட் அது ரொம்பவே டோட்டலி வேர்தட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. பட் ஆனால் வந்துட்டு இது கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பார்டர் வந்துடும். அந்த சைடு வந்து அவங்களோட பரிசல் சவாரி, அவங்களோட பரிசல்லாம் வந்து இருக்கிற இடம் இருக்கு. போகிற வழியில் நீங்கள் மீன் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அந்த கர்நாடகா பார்டருக்கு ஆப்போசிட்டில் இந்த மணல் மீடு மாதிரி இருக்கும், இங்கேயே வந்து மீன் வித்துட்டு இருப்பாங்க. நீங்கள் போட் நிப்பாட்டி வாங்கி சாப்பிடலாம். இந்த ஒகேனக்கல் பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய பட ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க. ராவணன் பட ஷூட்டிங் கூட இங்கே தான் நடந்ததாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒகேனக்கல் வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே அழகான பிளேஸு. அந்த பரிசல் சவாரியாக இருக்கட்டும், அங்கே மீன் சமைச்சு சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அங்கே சுற்றி பார்க்குற பிளேசஸாக இருக்கட்டும், மலை, அதுக்கப்புறம் வந்து காடு, அதுக்கப்புறம் ஆறு அருவின்னு சொல்லிட்டு ரொம்பவே இயற்கை எழில் சூழ்ந்த இடமாக வந்து இந்த ஒகேனக்கல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒன் டைம் வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.
உங்க ஃபேமிலி எல்லாம் கூட்டி வருவீங்களா நான் உள்ள? எல்லாரும் கூட்டி வராங்க. தமிழ்நாடு விட்டுட்டு மகா ரொம்ப தூரம் வந்துட்டோம். இப்ப நம்ம கண்ணன் சக்கா கிட்ட போயிட்டு பாசிடா அந்த போட்டு பாருங்க எவ்வளோ அழகாக சுற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நடுவில் நடுவில் சுற்றி விடுவாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி சுற்ற சொல்லி அடிக்கடி கேட்டு அங்கங்கே சுற்றிக்கோங்க, நல்லா இருக்கும். அது ஃப்ரெண்டில் ஒருத்தர் தனியாக வந்து போட்டில் போயிட்டு இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து ஃபோட்டோகிராஃபரு. உங்களுக்கு வந்து இந்த அருவி செட்டப்லேயே வந்து உங்களுக்கு வேணும்னா ஃபோட்டோ எடுத்து தருவார். கிட்ட போக போக நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த வியூவு மெஜஸ்டிக்காக இருக்கும், வேறு லெவல் அவுட் ஆஃப் தி வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த அருவியோட சாரல்ல நின்று அதை ரசிக்கிறது அதில் நினைகிறதே வந்து ஒரு தனி சுகம். அது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் வந்து ஃபினிஷிங் பாயிண்ட்டு. இங்கே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும், இங்கே இறக்கி விட்டுட்டு க்ராஸ் பண்ணி அந்த சைடு விட்டுடுவாங்க நம்மளை. இதுதான் வந்து டாப் வியூ அந்த இடத்துல. ஸோ அங்கே நடந்து போகிற வழியில் பார்த்தா இங்கே ஒரு வேறு லெவல் தண்ணி ஃப்ளோ வந்து இருந்துட்டு இருந்துச்சு. நீங்களே பார்க்குறீங்க எப்படி கொண்டு வச்சுட்டு இருக்கு பாருங்க.
ஸோ இந்த ஃபால்ஸில் குளிக்க முடியல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து அங்கங்கே ஆறு இருக்கும், அங்கே வந்து நீங்கள் குளிச்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி ஒரு ஒரு டூ ஸ்டெப்ஸில் வந்து இறக்கி விட்டுடுவாங்க. இதோட ஃபினிஷிங் பாயிண்ட். ஸோ இந்த வீடியோ நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.